மேஷராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த படிப்பு சம்மந்தப்பட்டமாக பசங்க, அதாவது காலேஜ் படிக்கிறவங்க, ஸ்கூல் படிக்கிறவங்க, இவங்கெல்லாம் வந்து அந்த எக்ஸாமினேஷன் போடுற விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பான ஒரு முறையில் பண்ணுவாங்க. உயர்கல்விக்காக அவங்க ஏதாவது முயற்சிகள் எடுத்துகிட்டு இருந்தாங்கன்னா அந்த முயற்சிகளில் வந்து நல்ல ஒரு முன்னேற்றம் காணப்படும். ஆனால் தன வரவை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்து கொண்டிருந்த தன வரவு என்பது சற்று நிதானப்படும். எந்த ஒரு வேலையை நீங்கள் எடுத்தாலுமே அதை உடனடியாக முடிக்க முடியாமல் சிறு சிறு தடைகள், தாமதங்கள், இதுக்கப்புறம் தான் அதை முடிக்க முடியும். அதனால் மன உறுதியோடு வேலை பார்க்க வேண்டியது ரொம்ப அவசியம். இதில் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய தினமாக இது அமையும். ஓரளவுக்கு நண்பர்கள் உதவுவார்கள். பரணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் நம்ம நினைத்தது ஒன்று நடப்பது ஒன்றாக இருக்கும். எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சில நேரங்களில் சாதுரியமாக பேசுவதால் நம்ம காரியத்தை சாதிச்சு கொள்ளலாம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் பெரிய அளவுக்கு பிரச்சனைகள் இருக்காது. தங்கள் நினைத்த விஷயத்தை வந்து ரொம்ப ஒரு உறுதியோ மன உறுதியோடு செயல்பாடுகள் இருக்கும்னு சொல்லலாம். அடுத்து ரிஷபராசி. ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் திருமணம் இல்லை சில சுப காரியங்கள், சுப நிகழ்ச்சிகள், இதுக்கெல்லாம் சற்று நிதானமாக யோசித்து செயல்படுங்கள். அவசரப்பட்டு சில நேரங்களில் எடுக்கக்கூடிய முடிவுகள், நம்முடைய தேவைக்காக சீக்கிரம் சீக்கிரமாக சில விஷயங்களை முடிக்கணும்னு நினச்சாலோ அது சரியான முறையில் உங்களுக்கு பலனளிக்காமல் போயிடும். அதனால் எந்த ஒரு முடிவுகளை எடுக்கும் பொழுதும் சற்று நிதானித்து மற்றவர்களுடைய நலனையும் யோசித்து பின்பு முடிவுகள் எடுப்பது நல்லது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும் பொழுது கிருத்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ஓரளவுக்கு முன்னேற்றம் இருக்கும். வெளிநாடு செல்ல வேண்டும் என்ற எண்ணம் இருப்பவர்களுக்கு அவர்களுடைய ஆசை நிறைவேறும். ரோஹிணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சிறு சிறு தடைகளும் பின்னடைவுகளும் இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. மிருகசீஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் விக்னேஸ்வரரை வணங்கி நீங்கள் செய்யும் பொழுது எந்த காரியத்தை செய்தாலும் அது நல்ல முறையில் வெற்றி பெற்று உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். அடுத்து மிதுன ராசி. மிதுன ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்து கொண்டிருந்த தன வரவு வந்து சேரும். வெளிநாட்டிலேருந்து நல்ல செய்திகள் வரும். சில நேரங்களில் வெளிநாட்டு பயணத்துக்கான ஏற்பாடுகளை செய்வீர்கள். மனசில் நல்ல ஒரு உற்சாகமும் நம்ம எடுத்து செய்யக்கூடிய வேலைகளில் ஒரு முன்னேற்றத்தையும் தரக்கூடிய நல்ல தினமாகத்தான் இது அமையிறது. இதில் இருக்கக்கூடிய மிருகசீஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு காரியத்திலும் தெய்வ சிந்தனையோடு ஈடுபடுங்கள். தடைகள் நீங்கி வெற்றி பெறுவீர்கள். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு சிறு தடைகள் ஏற்படலாம். கவனமாக செயலாற்ற வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். புனர்பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் தன லாபங்கள் உண்டு. குடும்பத்தில் சந்தோஷங்கள் உண்டு. உங்களுடைய திறமையான பேச்சு திறமையால் வெற்றி அடைவீர்கள். அடுத்து கடகராசி. கடகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு இணக்கமான ஒரு சூழல், தெய்வ கடாட்சம், இதெல்லாம் உங்களுக்கு இருக்குது. ஆனாலும் பண வரவை பொறுத்த வரையில் உங்கள் தேவைக்கான பண வரவு இருக்குமே தவிர ரொம்ப ஒரு அதிகப்படியான அளவில் இருக்காது. ஆனால் மனசில் நிம்மதியும் சந்தோஷமும் குடிகொள்ளக்கூடிய காலம். வெளிநாடு இல்லை சுற்றுலா இடங்களுக்கெல்லாம் சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் பிரகாசமாகவும் சந்தோஷ அனுபவமாகவும் அமையும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்போது புனர்பூச நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு இணக்கமான
நல்ல சூழல் சந்தோஷங்களை தரக்கூடிய ஒரு நிலையை காட்டுகிறது. பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் மனசில் வந்து ஒரு தொய்வு இருக்கும், சொல்லுவாங்களே என்னத்தை பண்ணி அப்படின்னு, அந்த போல் ஒரு நிலை. உங்களை நீங்கள் உற்சாகமாக வைத்துக்கொள்ள வேண்டும். ஆயிலை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ரொம்ப ரொம்ப அனுகூலமான இது, ரொம்ப ஆக்டிவாக இருப்பீங்க. சொந்த வாழ்க்கையில் காதல் போன்ற விஷயங்கள்லாம் ஒரு ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு சூழலை உங்களுக்கு கொடுக்கும். அடுத்து சிம்ம ராசி. சிம்ம ராசி நேயர்களை பொறுத்தவரையில் ஒரு சந்திராஷ்டம தினமாக வருகிறது. பெரும்பாலும் குடும்பத்துக்குள்ள கருத்து வேறுபாடுகள், சர்ச்சைகள் இதெல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. பொறுமையும் நிதானமாக செயல்பட வேண்டும். உங்களுக்கு சில விஷயங்கள் தெரிந்திருந்தாலும் அதை பதமாக சொல்லக்கூடிய ஒரு பொறுமை அவசியம். இதில் இருக்கக்கூடிய மகர நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவுக்கு இணக்கமான சூழலும் நன்மைகளும் காத்திருக்கின்றன. பூர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் தேவையற்ற பிரச்சனைகள், தேவையற்ற வாக்குவாதங்கள், கணவன் மனைவிக்குள்ள பிணக்குகள், காதலன் காதலிகளுக்குள்ள பிணக்குகள் இப்படியெல்லாம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. உத்தர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் நினைத்த காரியத்தை சாதிக்கக்கூடிய அளவுக்கு நல்ல சூழல் தென்படுகிறது. அடுத்து கன்னி ராசி. கன்னிராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் திருமணம் போன்ற விஷயங்களில் முடிவெடுக்கும் பொழுது கொஞ்சம் தீர ஆராய்ந்து முடிவெடுங்கள். சில சுப பேச்சுவார்த்தைகள் இருக்கும், அதில் உறவுகளை மட்டும் மனசில் கொண்டு எடுக்காமல் நன்மை தீமைகளையும் சரிபார்த்து எடுப்பது அவசியம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் உத்திர நட்சத்திரக்காரனுக்கு நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய காலகட்டம். ஹஸ்த நட்சத்திரக்காரனை பொறுத்தவரையில் சிறு சிறு மனக்கவலைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சித்திரை நட்சத்திரக்காரனை பொறுத்த வரைக்கும் நினைத்த காரியத்தை சரியானபடி உங்களால் சாதிக்க முடியும். அடுத்து துலாம் ராசி. துலாம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சில நேரங்களில் போட்டி பந்தயங்கள், நமக்கு ஒரு சேலஞ்சஸ் சொல்லலாம், அதெல்லாம் இருக்கும். ஆனால் அதில் வெற்றி அடையும் பொழுது புகழ் இருமடங்காகும். அது போன்ற ஒரு நிலை, நிச்சயமாக வெற்றியடைவீர்கள், புகழடைவீர்கள். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும் பொழுது சித்திரை நட்சத்திரக்காரனுக்கு ரொம்ப அனுகூலமான காலகட்டமாகும். சுவாதி நட்சத்திரக்காரனை பொறுத்தவரையில் உடல் நலத்தில் சற்று அக்கறை செலுத்த வேண்டும். விசாக நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அருமையான வெற்றி வாய்ப்புகள் ஏற்படும், திறமையான பேச்சு வெளிப்படும். அடுத்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு அனுகூலமான காலகட்டம். நம்ம எதை பிரச்சனைன்னு நினைக்கிறோமோ அதுவே பிரச்சனையாக இல்லாமல் நமக்கு அனுகூலமான ஒரு சூழலாக மாறி நன்மையை தரும். எதிர்பாராத சந்தோஷங்கள் ஏற்படும். விசாக நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ரொம்ப சிறப்பான காலகட்டம். அனுஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் தடைகள், தாமதங்கள், சில நேரங்களில் ஒரு மனசுலேயே ஒரு வெறுப்பு ஏற்படும், அது போன்ற சூழல்கள் கூட ஏற்படலாம். கேட்டை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ரொம்ப இணக்கமான சூழல், சந்தோஷமான ஒரு சூழ்நிலையில் ரொம்பவும் உங்களுடைய, அதான் மனசில் இருந்த கவலைகள் எல்லாம் மறந்து ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு நிலைன்னு சொல்லலாம். அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் புதிதாக வண்டி வாகனங்கள் வாங்குவது, ஆடை ஆகரணங்கள் வாங்குவது இது போல ஒரு நிலை இருக்கும்.
ஆனால் இதில் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது அவசியம். என்ன காரணம்னா, சில நேரங்களில் நீங்கள் செய்யக்கூடிய செலவுகள் சரியான முறையில் அமையாமல் தண்ட செலவாக கூட போயிடும். கொஞ்சம் நிதானித்து செயல்படுங்கள். இதில் இருக்கக்கூடிய மூல நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு நற்பலன்களை எதிர்பார்க்கலாம். பூராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சோதனைகள் நிறைந்த ஒரு காலகட்டமாக அமையும். உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவுக்கு முன்னேற்றமான சூழல் தென்படுகிறது. அடுத்த மகர ராசி. மகர ராசி நேயர்களை பொறுத்தவரையில் சில முக்கிய முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு சூழல், நண்பர்களால் மிகப்பெரிய உதவிகள் வரக்கூடிய ஒரு காலகட்டம். நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு ரொம்பவும் சாதகமாக, நீங்கள் எதிர்பார்த்ததை விட நல்ல பலனை தரக்கூடிய வகையில் அமையும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நம்ம பார்க்கும் பொழுது உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல காலகட்டமாக அமையிறது. திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு இறை பக்தி அவசியம். பகவானை வணங்கி செய்யும் பொழுது நம்ம செய்யவிருந்த தவறுகளிலிருந்து வெளியே வந்து நன்மைகளை பெற முடியும். அவிட்ட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் அனுகூலமான நல்ல சூழலே தென்படுகிறது. அடுத்து கும்பராசி. கும்பராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் நிலவும். நீங்கள் பேசக்கூடிய பேச்சுக்களில் ஒரு இனிமை இருக்கும், விஷய ஞானமும் இருக்கும். ஒரு மன நிறைவை தரக்கூடிய தினம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும் பொழுது அவிட்ட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் அனுகூலமான முன்னேற்றமான ஒரு சூழல். சதய நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சில நேரங்களில் நிறைய வாய்ப்புகள் வந்தால் என்ன செய்வதென்று தெரியாது. அதுபோல் மனசில் வந்து சில குழப்பங்கள் ஏற்படும், எதையுமே சரியாக செய்ய முடியாமல். அதனால் கவனமாக செயல்பட வேண்டும். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் தன வரவு உண்டு. சில பிரச்சனைகளில் தீர்வுக்கு வழி தென்படுகிறது. அடுத்து மீன ராசி. மீன ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சோதனை உண்டு. மனசில் ஒரு இனம் தெரியாத பயம் ஏற்படும். அதனால் மனதை ஒருநிலைப்படுத்தி செயல்பட வேண்டியது அவசியம். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் முன்னேற்றமான ஒரு சூழலும், உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் தடைகள், தாமதங்கள், மன கிளேசங்கள்லாம் வருவதற்கான அமைப்பும், ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவுக்கு தெளிவு ஏற்பட்டு ஒரு ஆரோக்கியமான ஒரு சூழலும் நிலவும்.